ஹாய், திஸ் இஸ் திவாகர் கருப்பையா. காசஸ் ஆஃப் குவான்டைசேஷன். இப்போ காசஸ் என்ன காரணத்தினால குவான்டைசேஷன் வந்து குவான்டைசேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் ரப்பிங் த சார்ஜ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ரப் பண்ணும் போது சார்ஜ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானாக தான், எலக்ட்ரானாவோ இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பிங் ஆர் ஃப்ரிக்ஷன் தான் காரணம். இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் போகிறது தான் குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ காசஸ் ஆஃப் குவான்டைசேஷன் என்னது? ரப்பிங் அல்லது ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் குவான்டைசேஷன். இதை ஃபஸ்ட்டு தியரி வந்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் தேவைப்படுச்சு. எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு கொடுத்தது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். செகண்டு மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ரெண்டு தான் என்னது, எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் கொடுத்தது. தென் வென் வி இக்னோர் த குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ரொம்ப முக்கியமான கான்செப்ட், வென் வி இக்னோர் த குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது குவான்டைஸ்டுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன் எ மேக்ரோஸ்கோபிக் சார்ஜ் கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ. மேக்ரோஸ்கோபிக் சார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னது, எல்லா இடத்துலையுமே கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ தான். வி இக்னோர் த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். எப்போ? இன் மேக்ரோஸ்கோபிக் சார்ஜஸ் வி இக்னோர் த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜெலாம் விட்டு தள்ளிடு, எதை விட்டு தள்ளு, கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ தேவையில்லை இங்கே மேக்ரோஸ்கோபிக் சார்ஜுக்கு. ஏன்னா பிகாஸ் சார்ஜ் ஈ இஸ் வெரி ஸ்மால், சார்ஜ் ஈ இஸ் வெரி ஸ்மால் அண்ட் என் இஸ் வெரி ஹை. அப்படின்னா என்ன தெரியுமா, சார்ஜ் ஈ இஸ் வெரி ஸ்மால். ஈங்கிறது எப்பவும் மாற போகிறதில்லை, 1.6 இன்ச் டு பவர் -19 கூலும் தான், இது மாறவே போகிறதில்லை. இப்போ காமிக்கிறேன் பாரு, மேக்ரோஸ்கோபிக் பாடி, மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட், மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் மேக்ரோஸ்கோபிக். இதில் நம்பர் எவ்வளவு இருக்கும், என் நம்பர் எவ்வளவு இருக்கும், அதிகமாக இருக்குமா, அதிகமாக இருக்குமா இருக்காதா, அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதிக என் வேல்யூ ஒவ்வொன்றா எடுத்து என்னா இருந்து நம்பர் அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அல்லது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, இப்போ ஒரு மூளையில் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் என்ன அப்படின்னா உன்னால் என்ன எண்ணிட முடியுமா? இப்போ நான் ஒரு 10 அரிசி கொடுக்குறேன், ஈஸியாக எண்ணிடுவேன். ஒரு மூடையில் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் என்ன அப்படின்னு சொன்னால் உன்னால் எண்ண முடியுமா? இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகே, அப்போ அந்த மாதிரியான சிஸ்டத்தை தான் நான் என்ன சொல்கிறேன், நான் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன், அல்லது மேக்ரோஸ்கோபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறேன். பெருசாக பல்காக இருக்கு பாரு, அதை மேக்ரோஸ்கோபிக் சார்ஜ். எக்ஸாம்பிள் பாரு, வென் வி ஸ்விட்ச் ஆன் எலக்ட்ரிக் பல்ப், அந்த எலக்ட்ரிக் பல்ப் வந்து 60 வாட் இருக்குன்னு வச்சுக்க, நியர்லி 2×10⁻¹⁸ எலக்ட்ரான் பாசிங் த்ரூ த ஃபிலமெண்ட் பெர் செகண்ட். என்னது, நான் இப்போ எடுத்தேன் பார்த்தியா அந்த எலக்ட்ரான், இந்த மாதிரி ஒரு சின்ன குவாண்டா ஆஃப் பார்ட்டிக்கலை வச்சு எடுத்தேன் பார்த்தியா, இந்த பாரு இதில் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்தேன் பார்த்தியா, அந்த மாதிரி இல்லை, எவ்வளவு 2×10⁸ இவ்வளவு எலக்ட்ரான் பெர் செகண்ட். இதில் 2×10⁸ இருக்குன்னு வச்சுக்கோம், பெர் செகண்டுக்கு இவ்வளவு போகுது. இவ்வளவு போகிறதுனால என்ன இம்பார்ட்டன் பாயிண்ட் பாரு, பாசிங் த்ரூ த ஃபிலமெண்ட் பெர் செகண்ட் இட் இஸ் அப்சர்வ்டு தட் த இது இவ்வளவு போகுதுங்கிறத நான் எப்படி அப்சர்வ் பண்ணுறேன்னு பாரு, இட் இஸ் அப்சர்வ்டு தட் த பல்ப் டஸ் நாட் ஃப்ளிக்கர் வித் த என்ட்ரி ஆஃப் ஈச் எலக்ட்ரான். ஒருவேளை ஒரு பல்ப் இருக்குது, அந்த பல்புக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு பல்ப் ஓகே ஃபிலமெண்ட்னு வச்சுக்கோம், இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எலக்ட்ரானாக பாஸ் பண்ணுறேன், இது போ, இந்த எலக்ட்ரான் போ, இது ஒரு எனர்ஜி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும், இந்த எலக்ட்ரானை போன்னு சொல்கிறேன், அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த எலக்ட்ரான் நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இதுக்கு நேரம் போ அப்படின்னு சொன்னால் இந்த பல்பு என்னாகும், ஃப்ளிக்கர் ஆகும். இந்த பல்பு என்னாகும், ஃப்ளிக்கர் ஆகும், விட்டு விட்டு எரியும். இப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானை நான் இதில் தூக்கி கொடுத்தேன்னு வச்சுக்கவே, பெர் செகண்டுக்கு இது ஃப்ளிக்கர் ஆகுமா, பல்பு ஃப்ளிக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஆகாது. வித் என்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானப்போ ஃப்ளிக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சார்ஜ் அப்போ இதுக்கு பேர் தான் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது. மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட்டில் எதை நான் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து சார்ஜ் குவான்டைசேஷன் மஸ்ட் பி கன்சர்ன். குவான்டைசேஷன் எப்போ நீ கன்சர்ன் பண்ணணும்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல். இதான் என்னது, மைக்ரோஸ்கோபிக் லெவல். 1-1 இருக்குது பார்த்தியா, இது மைக்ரோஸ்கோபிக் லெவல். வேற 1D ஃபியூ 10 இருந்தால் எண்ணிடலாம் தானே, அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும்,
மைக்ரோஸ்கோப்பிக் ஸ்டேட்டில் வர முடியும். ஓகே, தேங்க்யூ.